ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெவான் கான்வே இருக்கார்ல, அவர் வந்து தம்பு இன்ஜுரினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டான டெஸ்ட் சீரீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அவர் ஐபிஎல் டைமில் தான் ஃபிட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஈவன் தோ ஐபிஎலோட முதல் மேட்ச்சு இல்லை கொஞ்ச நாளில் கூட அவர் வந்து கரெக்டாக அவைலபிளாக இருக்க மாட்டார் ஃபுல்லி ஃபிட்டா அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிஎல் முடிஞ்ச உடனே வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. ஓகே, சோ வேர்ல்டு கப்புக்கு நியூசிலாந்து டீமுக்கு டெவான் கான்வே ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவர் வந்து முக்கியமான ஒரு பிளேயர். சோ இப்போ வந்து அவர் ஐபிஎலுக்கு வரப்போறாரா இல்ல இன்ஜுரியை சரி பண்ண போறாரா இல்ல ஐபிஎலுக்கு வந்து இன்ஜுரியை சரி பண்ண போறாரா அப்படிங்கிறத நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டும் டெவான் கான்வேயும் தான் முடிவு பண்ணணும். ஓகே, சோ இப்போ இருக்கிற நிலைமை படி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஐபிஎலுக்கு வந்தாலும் அவர் கொஞ்ச நாள் விளையாடுறாரு. ஈவன் தோ வந்து ஒரு 7-8 மேட்ச் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஃபிட் ஆகுறப்போ வந்து டீம் செட் ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு வந்து டீம்ல இடம் இருக்காது. ஏன்னா சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு டீம். சோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. சரி, இதே டைம்ல டெவான் கான்வேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அறிவிச்சா யாரை அறிவிக்கலாம், யாரை எடுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இந்த ஒரு நியூஸ் சும்மா அன்அஃபிஷியலா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் இந்த ஒரு பிளேயர் எடுத்துட்டு வாங்கப்பா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு. எஸ், அது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, பட் ஆனா சான்சஸ் நிறைய இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோல சொல்றோம். யார் அப்படினா, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ரியான் ரிக்கல்டன் அப்படினு ஒரு பிளேயர் இருக்காரு. எம்ஐ கேப்டவுனோட விக்கெட் கீப்பர், எஸ்ஐ20 நடந்துச்சு இல்லையா அதோட விக்கெட் கீப்பரா அவர்தான் வந்து இருந்தாரு. ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்ட் அப்படினே சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காக்காக 4 டெஸ்ட் 2 ஓடிஏ அப்படிலாம் ஆடி இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் லிஸ்ட் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். இதெல்லாம் விடுங்க, நடந்து முடிஞ்ச எஸ்ஏ20ல அவர் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நான் எஸ்ஏ20 ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டே இருந்தேன், இவர் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே வந்து குவிண்டன் டிகாக் மாதிரியே விளையாடுறாரு, ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட், பயங்கரமான விக்கெட் கீப்பர், இவரால் கேமை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்ல 2024 10 மேட்ச் விளையாண்டாருங்க, 530 ரன் வந்து பாத்தீங்க அப்படினா அடிச்சிருந்தாரு. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 98. ஓகே, சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படினா 550 வந்து பாத்தீங்க அப்படினா அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 175. இந்த மாதிரி ஒரு ஸ்டாட் வச்சிருக்க ஒரு ஆள் தான் ரியான் ரிக்கல்டன். அவருக்கு வந்து ஐபிஎல்ல இந்த வாட்டி சான்சஸ் கிடைக்கல, பிகாஸ் அது ஐபிஎலோட ஏலத்துக்கு அப்புறம் தான் அந்த எஸ்ஏ20 வந்து பாத்தீங்க அப்படினா நடந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன், ஏதாவது ஒரு டீமுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பேட்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி இவரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலரும் கூட. ஓகே, ஸோ ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்ட் தான் ரியான் ரிக்கல்டன். எஸ், கண்டிப்பாக சிஎஸ்கே இன்கேஸ் டெவான் கான்வேயோட அவைலபிலிட்டி மிஸ் ஆனிச்சு அப்படின்னா ரியான் ரிக்கல்டனை ட்ரை பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் தோ ஜேஎஸ்கேல கூட நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது எஸ்ஏ20ல ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னா ரியான் ரிக்கல்டன். எனக்கு தெரிஞ்சு இவரை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி சிஎஸ்கே டீம்ஸுக்கும் சரி ஒரு பெரிய விருந்தாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க, நான் அதுக்கான வீடியோவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுறேன். சோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.